ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா தராங்க. நீங்கள் நேரடியாக போயிட்டு இதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா 1/2/2023 முதல் 15/2/2023 வரை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து தராங்க. நீங்கள் நேரடியாக போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு அதை பூர்த்தி செஞ்சுட்டு அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் ஆட்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நேரடியாக போயிட்டு சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/2/2023. இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியுமே எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்தினுடைய லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் வேலைவாய்ப்பு பிரிவில் காலியாக உள்ள ஒரு காவலர் பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் வசிப்பவர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன். அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2022 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி 37 வயதும், பிசி எம்பிசி பிசிஎம் பார்த்தீங்கன்னா 34 வயதும், அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் இஷ்யூடு ஃப்ரம் 1/2/2023 முதல் 15/2/2023 வரை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற அட்ரஸில் பார்த்தீங்கன்னா தராங்க. நீங்கள் நேரடியாக போயிட்டு அதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா 11 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்த்தீங்கன்னா தராங்க. காலைல 11 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து தராங்க. ஒர்க்கிங் டேயில் விண்ணப்படுத்தி வாங்கிட்ட பிறகு பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு அத்துடன் தேவையான ஆவணங்களோட நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா குதிராங்க பாருங்க, டெபியூட்டி டைரக்டர் ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் கெடி சென்னை 6/32 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/2/2023 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.